வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து அண்ணம் சமையலில் வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு, சிம்பிளாக வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன பொருட்கள்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது வந்து நாங்கள் அரைக்க வேணும். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், சீரகம், 4 மிளகாய், மற்றது வந்து 1 டீஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நாங்கள் வறுத்துட்டு அரைக்கணும். மற்றது வந்து தேவையான மிளகாய்த்தூள், மற்றது வந்து உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன், வெங்காயம், 3 பச்சை மிளகாய், மற்றது வந்து பாதி தக்காளி பழம், மற்றது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெரும் சீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய், தேவையான புளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து நான் எடுத்து வச்சுருந்த வறுக்கிறதுக்கான பொருட்களை இப்போ வறுக்கிறேன். இதில் வந்து மல்லி, அரிசி, வெந்தயம், சீரகம் இருக்குது, சின்ன சீரகம், மற்றது வந்து சித்திர மிளகாயும் போட்டு நாங்கள் வறுப்போம். கெண்ண நேரம் வறுக்க தேவையில்லை. 1-2 நிமிஷம் வறுத்துட்டு இதை நான் இப்படி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது வந்து வெந்தய குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இவ்வளவும் தேவையில்லை, நாங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நாங்கள் வைக்கலாம். இனி வந்து நாங்கள் வெந்தய குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆயில் சூடானோடனே கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நாங்கள் வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளித்து விடுவோம். வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 நிமிஷம் தாளிச்சுட்டு நான் வச்சுருக்கிற பச்சை மிளகாய், மற்றது வந்து செத்தல் மிளகாய், அப்படி குண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நாங்கள் தாளிப்போம். மற்றது வந்து உள்ளி, நான் ஒரு 7-8 உள்ளி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு தாளிக்கிறேன். மற்றது இது வந்து பாதி தக்காளி பழம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்க வேணும், நல்லா வதக்கி விடுவோம். மற்றது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிட்டது. நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மற்றது வந்து நாங்கள் அரைச்சி வச்ச அந்த பவுடரை 4 டீஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் வச்சிங்கன்னா நாங்கள் எப்போ வெந்தய குழம்பு செய்தாலும் அதை யூஸ் பண்ணலாம். மற்றது வந்து உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான உப்பு போட்டுட்டு 1 கப் தண்ணியும் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடுங்க. 10 நிமிஷம் நல்லா வறுத்தட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வெந்தய குழம்பு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எண்ணத்தோடையுமே சாப்பிடலாம். இது வந்து நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷத்தால் எடுக்கிறேன். எல்லாமே நல்லா வெந்திருக்கு, ஆனால் வந்து இன்னும் நல்லா வறுத்த வேணும். அதுக்காக நான் திருப்பியும் மூடிவிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் 10 நிமிஷத்தால் எடுக்கிறேன். இப்போ நல்ல கணக்காக வடிவாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வத்தி எண்ணப்புறம் வந்து நல்லா இருக்குது. மற்றது வந்து வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டுது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து நாங்கள் ரைஸோட, இடியப்பம், புட்டு எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இது வந்து நாங்கள் வீட்டில் காய்கறி அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்போ என்னோட சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிருக்குது. இது வந்து பாஸ்மதி ரைஸுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தய குழம்பு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.